சமீப காலமாகவே நடிகை ரஞ்சிதா நித்யானந்தா கூட இருக்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் என்று சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றது. ரஞ்சிதா அர்ஜுன் நடித்த ஜெய்ஹிந்த் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். தற்போது நடிகை ரஞ்சிதா நித்யானந்தாவை விட்டு தனியாக சென்று ஒரு தனி ஆசிரமத்தை நடத்தி வருகிறார். சாமியார் நித்யானந்தா தான் சட்ட ரீதியாக எந்த செயலும் செய்யவில்லை என கூறி எஸ்கேப் ஆகிவிட்டார். தற்போது வரை அந்த வழக்குகள் நிலுவையில் தான் கிடைக்கின்றதாம். மேலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நித்யானந்தா ஆசிரமத்தில் மீண்டும் ஒரு பிரபலமான நடிகை வந்து சேர்ந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1996 முரளி நடித்து வெளிவந்த படம் காலமெல்லாம் காதல் வாழ்க. அந்த படத்தில் முரளியுடன் ஜோடியாக நடித்தவர் நடிகை கௌசல்யா. இவருக்கு தற்போது 42 வயதாகின்றது. நடிகை கௌசல்யா தமிழ் திரைப்படத்தில் நடிகர் விஜய், பிரபு, ஜெயம் ரவி என்று பல முன்னணி நடிகர்களுடன் போட்டி போட்டு நடித்து தனக்கென ரசிகர் மத்தியில் தனி இடத்தை பெற்றார். பலகாலமாக தீராத முதுகு பிடிப்பு காரணமாக அவதிப்பட்டு வந்த கௌசல்யா பல்வேறு மருத்துவமனைகளில் செய்த மருத்துவங்களால் அவருக்கு பலனளிக்கவில்லையாம். ஆனால் நித்யானந்தா என்ன வசியம் செய்தாரோ தெரியவில்லை. தமிழ் நடிகைகள் பலருமே நித்யானந்தா ஆசிரமத்தில் வந்து சேர்ந்து வருகிறார்கள். அங்கு எடுத்த பயிற்சியின் போது முதுகுவலி சரியானதால் தற்போது பிடதி ஆசிரமத்திலேயே தங்கியிருக்கிறார் என கூறப்படுகிறது.